வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான கிரேசி ட்ரிபா சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா ஆன்லைன் கிளாஸும் எக்ஸாமும் எனக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்த கேரக்டர் கே, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யார், இவரோட பவர் என்ன, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா ஒரு டிஜே. அலோக் மாதிரியும் தான் இவரும் ஒரு டிஜே, ஆனால் இவரோட ஆக்ஷன் அதுக்கப்புறமா காஸ்ட்யூமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மந்திரவாதி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னே தெரியாது. ஒரு வேளை ஆல்ரெடி ஒரு டிஜே கேரக்டர் இருக்குது, அதனால் வந்து ஒரு மெஜிஷியன் கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அவர் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர்னு வேறு போட்டிருப்பாங்க. இவரோட ப்ரொஃபஷன் வந்து டிஜே, இவர் ஆக்ஷன் வந்து காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன், ஆனால் அவரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர். அது ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ இவர் ஒரு டிஜேன்னு பார்த்தாச்சு. இப்போ இவரோட பவர் என்னன்னு பார்க்கலாம். இவர் பவர் வந்து உண்மையிலேயே வேறு லெவல் பவருங்க. இவர் பவரை கேட்டவுடனே எனக்கு அலோக்கை விட இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட அலோக் மாதிரி தான் இவரும், ஆனால் இப்போது இவரோட பவர் அலோக்கே மிஞ்சிருச்சு. இவருக்கு என்ன பவர்னால் அலோக் மாதிரியே லைஃப் ஏறும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா ஒரு ஒரு செகண்டுக்கும் ரெண்டு ரெண்டு இபி ஏறுங்க. தேவையான போது ஹெச்பியை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோங்கன்னா ரெண்டு ரெண்டு இபியாக குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆனால் 5-5 ஹெச்பியாக ஏறிக்கிட்டே போவோங்க. டிஜேக்கெலாம் லைஃப் ஏற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அலோக் மாதிரி இவருக்கும் ரவுண்டாக ஒரு லைன் நம்மளை சுற்றி இருக்கும், ஆனால் அது அலோக்தை விட 2 மடங்கு பெருசாக இருக்குங்க. அலோக்து ப்ளூ கலரில் ரவுண்ட் ரவுண்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஆனால் கேக்குது மூவ் ஆகவே ஆகாது, லைன் மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்டு வந்து கேக் ஆர்டர் வச்சுருக்காரு. அந்த ஃபேடர் வீலில் வந்து ஃப்ரீ ஸ்பின்ல வந்து அவருக்கு லக்கில் கிடச்சிருச்சு. உங்களுக்கு வந்து நான் எப்படி லைஃப் ஏறுது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வந்து என்னோடய லைஃப் வந்து நான் குறைச்சிக்கிட்டே இருக்கேன். அலோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹெச்பி ஏறுமே, இவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இவரோட பவர் மூலமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெச்பி ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு இபியாச்சும் வச்சுருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு இபியாச்சும் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த லைனுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து ஹெச்பி ஏற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கே கேரக்டர். அவரை வாங்கும் போதே இந்த வெள்ளைக்கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. அவன் வந்து சொல்கிறான், நீ கீழே குதி, நான் உனக்கு லைஃப் கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய பவர் மூலமாக உனக்கு லைஃப் ஏற்றேன் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே குதிச்சிட்டேன், கொஞ்சம் லைஃப் குறைஞ்சிருச்சா. இப்போ பாருங்கள், அவன் பவர் ஆன் பண்ணுறான், எனக்கு பாருங்கள் ஹெச்பி ஏறிக்கிட்டே இருக்குது. அங்கே லைன் தெரியுதா, அந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்களா, அலோக்தை விட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த லைன் வந்து எனிமீஸ்க்கெலாம் தெரியவே தெரியாது. அலோக்து வந்து பளிச்சுன்னு இருக்கிறதால எனிமீஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த ப்ளூ கலர் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவரோடது ரெட் கலரில் டார்க்காக இருக்கிறதால எனிமிக்கு தெரிய சான்ஸே இல்லை, மோஸ்ட்லி தெரியாதவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கேவோட பவர் அப்புறம் அவர் யாருன்னெலாம் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.